என்னதையா உங்களுக்கு குழம்பு வேணும்? காலையில எங்களுக்கு மண்டை கறி போதுமா? உள்ள போனது இந்த வட்டையில எதுக்கு தண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அது ஏய்
அதுலதான் முட்டை வரும். கேட்டு வாய மூடல என்ன, அப்படியே என்னைய தூக்கி ஒரு வட்டைக்குள்ள உட்கார வச்சுட்டேன். முட்டை பச்ச நேரம் தன்னறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன். ஆத்தாடி ஓட்ட வெறிச்சா இருக்குன்னு ரெண்டு காலையும் அகட்டி ஊட தேப்பு கட்டிட்ட வரட்டு வரட்டு பஞ்சர் ஓவர் வாங்கியிருக்கு. என்னட்டி டீப்ப போட்டு ஒட்டி விட்டேன் ஐயா. அப்புறம் அவனு வேணாம் டைவர்ஸ் பண்ணிங்க, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற அடுத்து யாரு? அப்புறம் நம்ம மதுரை பாண்டி கோவில்ல ஒரு கறிக்கடைக்கார கல்யாணம் பண்ணி. எதுக்கு அவர் கல்யாணம் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு 13,000 வரைக்கும் வியாபாரம் ஓடுது. சரி, எப்படி உனைய கட்டி காப்பாத்திடுவே நம்பி வான்னு சொல்லி சொன்னேன். சரிடி, சொல்லவும் நம்பித்தேன். கழுத்த நீட்டுது, கழுத்த நீட்டி தாலியும் கட்டியாச்சு. சரிடி, அவன் முதல்ல பாண்டி கோயில் ஒரு காது ஊத்து இருக்கு, ஒரு 25 உருப்படி உரிக்க வேண்டி இருக்கு. சரி, அதான் இப்ப இங்க வேலையை முடிச்சுட்டு அங்க பிறகு போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி, நம்ம உழப்பு இப்படி அமைஞ்சு வச்சேன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்தேன். பாலை அரசம்பு பாலை குடிச்சிட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி பாசம் அதிகம். ஏன்ட்டு அரசம்பு பாலை கொடுத்தாரு? நான் வாங்கி அரசம்பு பாலை குடிச்சதுக்கும் காலையில ஊரா விசேஷ சோத்தை திண்டதுக்கும் லேசா கண்ணை கட்டி வந்துருச்சு. அசந்து மயங்கி தூங்கிட்டு, சரி தூங்கிட்டு விடிய காலம் 3 இருக்கு. தன்னறியாம கண்ணை முழிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணலாம், இப்படி அங்கிட்டு முகரையை திருப்பிடுங்கன்னா என்னன்னு கேட்டேன். கேட்கவா அப்பத்தே இடவட்ட வய ஒரு வார்த்தை சொன்னேன். என்னடி சொன்ன? அவன் பஸ்ல டிரைவரா ஓடின ஆளுண்டாலு, அந்த பழக்க தோஷத்துல இடவட்ட வயலுக்கு முதல் இரவுலையும் விசில் அடிச்சாத்தேன் வண்டியை கிளப்போங்க. என்ன செய்யறது அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகள்லாம் அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடல. சரி, லேசா விசில் அடிச்சு வர பழகி இருந்தேன். விசில அடிச்சுட்டேன், வீண்டு அடிச்சுட்டேல்ல, விசில அடிக்கவும் மனுஷன் வண்டியை கிளப்பிட்டான். 20, 40, 60, 80, 100, 120 ஓய்கிட்டு இருக்கேன். உசிலம் பட்டிட்டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ஓனது மாதிரி. நானும் இப்பத்தே நுப்பாட்டுவேன், அப்பத்தே நுப்பாட்டுவேன்னு நுப்பாட்டுறது மாதிரி தெரியல. எப்படி உசிர எடுத்துருவேன் நினைச்சேன். விடிய காலம் 4 இருக்கு, அது வழியா குறுக்கா வந்தவரு வீண்டு அடிச்சார்ல பரட்டு, அதோட அப்படி கரண்ட் அடிச்சது மாதிரி நின்றுகிட்டேன். அப்புறம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாந்து இப்ப இங்க வேலைக்கு சேர்ந்தோ. சவுண்ட் கேக்குது, யாரு? நான் வந்துட்டு என்ன சொப்பன சிந்திரி.